रक्षिकपड़ा पद ना एट पता ना मुख्य காதல் என்பது எதை கெட்ட வார்த்தை என்று நினைக்காதீர்கள் காதல் என்பது ஒரு புனிதமான வார்த்தை தட் இஸ் லவ் காதலுடன் துய தூதர் தோழும் செய்ய பாதம் ஒன்று வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேது வேண்டாம் உன் பாதம் ஒன்று வேண்டும் கீர்த்தனையில் அப்போ காதலுடன் தூய தூதர் தொழும் செய்ய அன்போடு தூதர்கள் போற்றி பணிந்து வணங்குகிற ஆராதிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் மலரடிகள் அந்த பாதங்கள் தான் எனக்கு வேண்டும் என்று பக்தன் பாடுகிறான் எனவே காதல் என்பது புனிதமான வார்த்தை பக்தியான நல்ல வார்த்தை அதற்கு தப்பான காரியங்களை நடத்தினவர்கள் அந்த வார்த்தையை அதில் சேர்த்துட்டாங்க நாளடைவில் அந்த புனிதமான காதல் என்ற வார்த்தை காந்தலாக மாறி போனது வேற ஒன்றும் இல்லை காந்தல் காந்தல் கடைசியில் கையாந்தல் கையாந்தல் அப்படி ஆகிப்போச்சு யூ நெவர் கிவ் அப் யுவர் சோல் ஃபார் த வேனிட்டி லைஃப் லஸ்ட் லைஃப் லஸ்ட் லவ் உன் ஆத்மாவை இச்சையான அன்புக்கு இடம் கொடுக்காதே மாயையான அன்புக்கு இடம் கொடுக்காதே அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே யோவான் மூலமாக எச்சரிக்கிறார் அப்படியாப்பட்ட அன்பு உனக்கு தேவையில்லை மகனே மகளே பரிதாபப்படாதே அந்த காரியங்களை குறித்து நீ பரிதாபப்படாதே பொதுவான அன்பு உன் குடும்ப அன்பு யூ நெவர் கிவ் அப் யுவர் சோல் ஃபார் த சின் லவ் பாவ அன்பு பாவம் அதுக்கு ஒரு அன்பு அது பிசாசினால் உண்டானது பாருங்கள் அன்பு என்கிற அந்த பரிசுத்தமான நல்ல வார்த்தையை வைத்து சாத்தான் விசுவாசிகளை கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் ஊழியக்காரர்களை கூட ஏமாற்றி வைத்திருக்கிறான் ஒரு லிமிட் இருக்குது அன்பு அன்பாவே இருக்கட்டும் ஓவரா போகக்கூடாது நீங்கள் அதிக அதிகமாய் அளவு கடந்து மனவிட்டு ஓவரா நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு நபரா யார் இருக்க வேண்டும் எனக்காக ஜீவனையே கொடுத்து என்னை ரட்சித்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அதற்கு பாத்திரர் அவரை நீ உயிருக்குயிரா நேசித்துப்பார் அவரை அளவு கடந்து நேசித்துப்பார் அது பாவமே அல்ல If you love more and more the human many problem will come If you love Jesus Christ more and more All problem will solve, solve, solve.
whom you love. நீ யாரை அதிகமாய் நேசிக்கிறாய்? பரிசுத்த அன்பு முதலாவது பொதுவான அன்பு, இரண்டாவது இச்சாரோக இச்சைகள். இந்த உலகம் ஃபுல்லா இச்சை அசுத்தம்.